வணக்கம். பனிப்போர் காலத்துல இந்த உலகம் எப்படி இருந்துச்சு, அப்ப நடந்த வரலாறு, அதே போல இந்த கோல்டு வார் அப்படின்னாலே சிஐஏ உளவாளிகளுக்கும் கேஜிபி உளவாளிகளுக்கும் இடையில் நடந்த அந்த பனிப்போர், முக்கியமான உளவாளிகளின் கதை, புகழ்பெற்ற உளவு நிகழ்வுகள், இதை பத்தியெல்லாம் பேசலாம் அப்படின்னு சொல்லிதான் இந்த கோல்டு வார் சீரீஸ் போட்டுட்டு இருக்கேன். இன்னும் நம்ம கேஜிபி வெர்சஸ் சிஐஏ இந்த உளவாளிகள் கதைக்குள்ளேயே போகல. அதுக்குள்ளேயே நிறைய சுவாரஸ்யமான சம்பவங்கள் இந்த உக்ரைன் போர்ல நடந்துட்டு இருக்கு. ஏற்கனவே நாம வந்து போன ஆகஸ்ட்ல ஒரு வீடியோ பார்த்தோம். அதாவது ஒரு ரஷ்யன் ஆர்மி பைலட் என்ன பண்ணிடுவாருன்னா, ரஷ்யாவுக்கு சொந்தமான ராணுவ ஹெலிகாப்டரை, அதாவது MI-8 அப்படிங்கிற மாடல் ஹெலிகாப்டரை அப்படியே உக்ரைனுக்கு கடத்திட்டு போயிடுவார். அவர் கூட இன்னும் ரெண்டு ராணுவ வீரர்கள் இருந்தாங்க. அவங்க ரெண்டு பேரும் உக்ரைன்ல சரணடைய மறுத்ததுனால அந்த ரெண்டு வீரர்களையும் உக்ரைன் வீரர்கள் கொன்றுவாங்க. இப்படி ஒரு தன்னுடைய நண்பர்களையும் தன்னுடைய நாட்டையும் காட்டி கொடுத்து உக்ரைன்கிட்ட ஏகப்பட்ட பணம் வாங்கிக்கிட்டார். பணம் வாங்கினது மட்டும் இல்ல, உக்ரைன் டிவிலெல்லாம் இவர் பேட்டியெல்லாம் ஒளிபரப்பானுச்சு. நான் ஏன் ரஷ்யாவை ஏமாத்தி அந்த ஹெலிகாப்டரை கடத்திட்டு வந்தேன், ரஷ்யா வந்து அப்படி இப்படி சரியில்லை, புட்டின் சரியில்லை அப்படின்லாம் பேட்டியெல்லாம் கொடுத்தாரு. அப்பயே வந்து ரஷ்யாவில் இருக்க உளவு அமைப்புகள்லாம் வந்து என்ன சொன்னாங்கன்னா, இவரெல்லாம் நாங்கள் வந்து கோர்ட்டுக்கெல்லாம் கூட்டிட்டு வர மாட்டோம், கட்டாயமா இதற்கு வந்து நாங்கள் பழிக்கு பழி வாங்கிடுவோம், இவருடைய கோர்ட்டு கேஸை பார்க்க இவரே உயிரோட இருக்க மாட்டாரே அப்படின்லாம் சொல்லி அவங்களும் சவால் விட்டாங்க. இப்ப என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா, ரஷ்ய உளவு அமைப்புகள் சவால் விட்ட மாதிரியே இவரை வந்து போட்டு தள்ளிட்டாங்க. ஆனால் நாங்க தான் அவரை போட்டு தள்ளினோம் அப்படின்னு இன்னைய வரைக்கும் ரஷ்ய உளவு அமைப்புகள் ஒத்துக்கல உலகத்துக்கிட்ட. இதெல்லாம் வந்து உளவு அமைப்புகள் வந்து இப்படி ஒரு ஹெலிகாப்டர் கடத்திட்டு போனா ஒரு பைலட்டை வேற ஒரு நாட்டுல போய் போட்டு தள்ளுறதெல்லாம் அதெல்லாம் சாதாரணமான விஷயமா அப்படின்னா கிடையவே கிடையாது. இதுக்கெல்லாம் வந்து உளவு அமைப்புகள் வந்து ரொம்ப பயங்கரமா இருக்கணும், அதாவது எதிரிகளும் கண்டு அஞ்சுற மாதிரி இருக்கணும். அதுக்காண்டிதான் இந்த கோல்டு வார் சீரீஸே நம்ம போட்டுட்டு வந்தோம். இப்ப வந்து ரஷ்யாவோட உளவு அமைப்புக்கு நிறைய பேர் இருக்கு, நிறைய பார்ட் பார்ட்டா பிரிச்சு வச்சிருக்காங்க. DUR வச்சிருக்காங்க, GPU வச்சிருக்காங்க, FSL அப்படின்லாம் வச்சிருக்காங்க, நிறைய பேர்ல செயல்படுறாங்க. ஆனால் சோவியத் இரா KGB இருக்கு இல்லையா, அந்த உளவு அமைப்புகளை பார்த்து பயந்த அளவுக்கு மேற்கத்திய நாடுகள் ரஷ்ய உளவு அமைப்புகளை பார்த்து பயப்படுறது கிடையாது. இப்ப ரஷ்யால இருக்க முக்கியமான ஒரு உளவு அமைப்பு அப்படின்னா FSB, இதையெல்லாம் பார்த்தா அவங்க பயப்படுறது கிடையாது. ஆனால் இந்த வருஷம் ரெண்டு சம்பவம் நடந்திருக்கு, இந்த ரெண்டு சம்பவத்தை பார்த்துமே மேற்கத்திய நாடுகள் ஆடி போயிட்டாங்கன்னு சொல்லணும். ஃபர்ஸ்ட் இந்த ஹெலிகாப்டர் கடத்திட்டு போனவரை கொலை பண்ணது. அதுவும் எப்படி பண்ணியிருக்காங்க, இவர் ஹெலிகாப்டர் கடத்திட்டு போயிட்டு உக்ரைன்கிட்ட ஏகப்பட்ட பணம் வாங்கிட்டார். பொதுவா இந்த மாதிரி டிஃபெக்ஷன் பண்றவங்க, அதாவது தன்னுடைய தாய் நாட்டுக்கு சொந்தமான ராணுவ விமானங்களையோ ஹெலிகாப்டரையோ கடத்திட்டு போய் மற்ற நாட்டில் கொடுக்குறவங்க வந்து என்ன மாதிரி கோரிக்கை வைப்பாங்கன்னா, நிறைய பணம் கேட்பாங்க, அதையும் தாண்டி அவங்க குடும்பத்தோட அமெரிக்காவுக்கு போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இவரும் அப்படிதான் கோரிக்கையெல்லாம் வச்சிருந்திருப்பாரு, உக்ரைன் அரசாங்கம் அதெல்லாம் ஏத்திருந்திருக்கும். ஆரம்பத்துல இவருக்கு வந்து நிறைய பணம் கொடுத்துட்டாங்க, பணம் கொடுத்துட்டு உக்ரைன்லயே தங்க சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த பைலட் என்ன பண்ணியிருக்காருன்னா, நிறைய பணத்தை வாங்கிக்கிட்டு ஸ்பெயினுக்கு போயிருக்காரு. ஸ்பெயினுக்கு போனவரும் சும்மா இருக்கல, அவர் வந்து ரஷ்ய உளவு அமைப்புகளை வந்து ரொம்ப சாதாரணமா இட போட்டாரு போல இருக்கு. ஸ்பெயினுக்கு போன இடத்துலயும் வந்து ரொம்ப ஓப்பனாகவே இருந்திருக்காரு, பாருக்கு போறது வர்றது குடிக்கிறது செலவு பண்றது அப்படின்னு பப்ளிக் லைஃப்ல ரொம்ப ஈடுபாட்டோடய இருந்திருக்காரு. இவரை ஃபாலோ பண்ணாமே இருப்பாங்க ரஷ்ய உளவு அமைப்புகள், ஃபாலோ பண்ணி கரெக்டான நேரம் வரும்போது போட்டு தள்ளிட்டாங்க. அதுவும் எந்த அளவுக்கு கொலை வெறியா இருந்திருக்காங்க பாருங்க, இவரை வந்து 6-12 தடவை துப்பாக்கியில சுட்டு கொண்டிருக்காங்க. அப்படி கொண்டதுக்கு அப்புறமா அவங்களுக்கு வந்து சந்தேகம் தாங்கல, அவர் பாடி மேல காரை விட்டு ஏத்திட்டு போயிருக்காங்க. 2 தடவை காரை வந்து ஏத்திட்டு போயிருக்காங்க. ஏத்திட்டு போயிட்டு அந்த காரை வந்து ஒரு 10 கிலோமீட்டர் தள்ளி கொளுத்தி விட்டுட்டும் போயிருக்காங்க, ஒரு எந்த அடையாளமும் கிடைக்க கூடாது அப்படின்னு சொல்லி. இதுதான் உளவு அமைப்புகள், இப்படிதான் செயல்படுவாங்க. ஆதாரத்தெல்லாம் விட மாட்டாங்க, யாரு செஞ்சாங்க எப்படி செஞ்சாங்க அப்படின்லாம் தெரியாது. எல்லாத்தையும் பண்ணிட்டு உடனே சிட்டா பறந்துருவாங்க, எந்த நாட்டுல இருப்பாங்கன்னே தெரியாது, டக்குனு ஏதாச்சும் ஒரு நாட்டுக்கு ஃபிளைட்டை பிடிப்பாங்க, அந்த நாட்டுக்கு போயிடுவாங்க. இந்த மாதிரி உளவாளிகள்லாம் இந்த மாதிரி சின்ன கொலைகள்லாம் கைது பண்ண முடியாது, அவங்க நேரம் வேற நாட்டுக்கு தப்பிச்சு போயிருக்காங்க. இதுக்கு வந்து இன்னும் ரஷ்யா வந்து பொறுப்பு ஏத்துக்கல. உக்ரைன் என்ன சொல்றாங்கன்னா, ஆமா அவர் இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்றாங்க. ஆனா உக்ரைன்ல இருந்திருந்தா அவர் இறந்துருக்க மாட்டாரு, அவர் தான் ஸ்பெயினுக்கு போறேன்ட்டு போனாரு, அங்க வந்து இது மாதிரி கொண்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதை விட இன்னொரு முக்கியமான வேலையையும் ரஷ்யா செஞ்சாங்க போன வருஷம். உங்களுக்கே தெரியும், ரஷ்யால வந்து ஒரு பிரைவேட் மிலிட்டரி இருந்துச்சு, அதுக்கு பேரு வேக்னர் குரூப் அப்படின்னு பேரு, வேக்னர். அவங்கதான் உக்ரைன்ல நிறைய பகுதிகளை பிடிச்சு கொடுத்தாங்க ரஷ்யாவுக்கு.
ஆனால் அந்த வேக்னர் குரூப் தலைவரே வந்து எவ்கனி பிரிகோசின் அப்படின்னு பேர். அவரே திடீர்னு ரஷ்யாவுக்குள்ள படையை திருப்பி விட்டுட்டு மாஸ்கோவை நோக்கி நடந்து வந்துட்டு இருந்தார். அப்புறம் புட்டின்லாம் தலையிட்டோன்னே, நான் வந்து புட்டினை எதிர்த்து வரல, புட்டினோட இராணுவ அமைச்சரை எதிர்த்துதான் வந்தேன் அப்படின்னு சொல்லி ஒரு சமாதான பேச்சுக்கு உடன்பட்டுட்டு பெலாரஸுக்கு போயிட்டார். அப்போதைக்கு புட்டினும் ஒன்றும் சொல்லலை, பெலாரஸில் அவருக்கு தஞ்சம் கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டாரு, பணமெல்லாம் கொடுத்து நீ பெலாரஸ்லேயே போயிருந்தேன், இனிமேல் ரஷ்யா பக்கம் வராதன்றார். ஆனால் இப்படி போனவங்க சும்மா இருப்பாங்களா? ஒரு படைக்கே ஜெனரலாக இருந்தவர் அப்படி இருக்கிற போய் பெலாரஸில் நீ பத்திரமா இரு அப்படின்னு சொல்லிட்டு எந்த நாட்டு அதிபரம் எந்த நாடாவது விட்டு வச்சிருக்குமா? ஏன்னா அவர் என்னைக்கு இருந்தாலும் அமெரிக்கா கைக்கு போயிடுவார், மேற்கத்திய நாடுகள் கைக்கு அவர் போயிடுவார். அவரிடமிருந்து கட்டாயமாக ஏகப்பட்ட இராணுவ ரகசியங்கள் மேற்கத்திய நாடுகள் கைப்பற்றிடும். அதனால என்ன பண்ணாங்க அப்படின்னா, அவரை போகிற மாதிரி போக விட்டுட்டு ஒரு மாசத்துலயே அவர் வானத்துல பறந்துட்டு இருக்கும்போதே இவங்க ஏவுகணையை விட்டு அடிச்சு காலி பண்ணிட்டாங்க. வந்து இந்த மாதிரி ரஷ்ய உளவு அமைப்பு வந்து இப்ப சோவியத்ரா கேஜிபி மாதிரி பயங்கரமா ஸ்ட்ராங் ஆயிருச்சு. இதெல்லாம் வந்து மேற்கத்திய நாடுகள் வந்து எப்படி சமாளிக்க போறாங்கன்னு தெரியல. உலகம் பூரா ரஷ்ய உளவாளிகள் பறந்து விரிஞ்சிருக்காங்க அப்படிங்கிறது இந்த சம்பவத்துல நல்லா தெரிய வருது. நன்றி, வணக்கம்.